stop suffering. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் நண்பர்களே. மீண்டும் இந்த வாரம் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு உங்களுடைய வீடுகளுக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம் விசுவாசத்தினால். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலே நான் உங்களுக்கு சொல்வதை போல கர்த்தர் உங்களுக்காய் உதவி செய்ய விரும்புகிறார். நீங்க மிக உறுதியாக நம்பலாம் நண்பர்களே, தேவன் இந்த நாள், இந்த நேரம், இந்த சமயம், நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த சமயம் கர்த்தர் நம் வார்த்தைகளை கவனிக்கிறார். நீங்க மிக உறுதியாக நம்பலாம். காரணம் என்ன? அவர் தாமே அவர் வார்த்தையில சொன்னார், எங்கே இரண்டு பேர் அல்லது மூன்று பேர் என்னுடைய நாமத்தினால் ஒன்று கூடி இருக்கிறார்களோ நான் அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க நான் இந்த இடத்துல தனியா இருப்பதா? இல்லை, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களில் இரண்டு பேர், வெறும் இரண்டு பேர் என்னோட ஒரே விசுவாசத்துல இணைந்திருந்தாலும் கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். அநேகர் இணைந்திருப்பீர்களானால் அது இன்னும் பலமான ஒன்றா இருக்கும். கர்த்தர் ஏன் இந்த இடத்துல இருக்கிறார் நீங்க நினைக்கிறீங்க? அவர் இந்த இடத்துல இருப்பதற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்யும்படிதான். அக்காலத்துல இயேசு கிறிஸ்து பூமியிலே உலாவின தருணம், மனுஷர்கள் அநேகர், ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையிலானவர்கள் அவர்கிட்ட வந்தாங்க. எப்படிப்பட்ட மக்கள்? வியாதியஸ்தர், உடல் உறுப்புகளை பாதிக்கப்பட்டவர்கள், அசுத்தாவினால பிடிக்கப்பட்டவர்கள், பிள்ளைகளுக்காக வந்த தந்தையர், தாய்மார்கள், இப்படி பல விதமான பாதிப்பில் இருந்த ஜனங்கள் அந்த சமயம் இயேசு இடத்துல வந்தார்கள். அவர் எங்க இருக்கிறார் அப்படின்னு கேள்விப்பட்டு அங்க வந்தபொழுது பைபிள் சொல்வது என்ன, நாம் அதிலே வாசிக்கிறோம், வியாதியஸ்தர் எல்லாரையும் ஆண்டவர் சுஸ்தமாக்கினார். எல்லாரையும், ஒருத்தர் விடாம. கண்டிப்பாய் யாரெல்லாம் அவரை நோக்கி விசுவாசத்தோட போனாங்களோ அவங்க எல்லாரையும் அவர் குணமாக்கினார். பிசாசுகள் துரத்தப்பட்டது. இன்னொரு விதத்துல மக்கள் உதவியை பெற்றுக் கொண்டார்கள். எனவே இன்றைக்கு நீங்கள் யார் இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் நிலைமை எதுவா இருந்தாலும் சரி, உங்கள் சூழ்நிலை எதுவா இருந்தாலும் சரி, கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள், கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் தாமே உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நண்பர்கள், இதோ நாம் இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து முன்னோக்கி செல்வதற்கு முன்பாய் இந்த நிகழ்ச்சியில இன்றைக்கு நான் அருமையான சாட்சிகளை உங்களுக்காய் நீங்கள் கேட்கும்படி வைத்திருக்கிறேன். அவர் வார்த்தை எவ்வளவு உண்மை என்பதற்கான இன்னொரு ஆதாரம், சர்வ வல்லவர் வார்த்தை எவ்வளவு நிஜம், அதனுடைய ஆதாரம் இந்த சமயம் யூனிவர்சல் ஆலயத்திலே ஒவ்வொரு நாள் நடைபெறுகிற விஷயங்கள் என்ன. திங்கட்கிழமை முதல் திங்கட்கிழமை வரை, இல்ல ஞாயிறு முதல் ஞாயிறு வரை, ஏழு நாட்களும் யூனிவர்சல் ஆலயம் திறந்திருக்கிறது. காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கூட்டங்கள் நடைபெறுகிறது. வித்தியாசமான நேரங்கள்ல காலை 8 மணிக்கு முதல் கூட்டம், காலை 10 மணிக்கு இரண்டாம் கூட்டம், மதியம் 3 மணிக்கு இன்னொரு கூட்டம், சிறப்பு கூட்டம், முக்கியமான கூட்டம், விசேஷமாய் மாலை 7 மணிக்கு நடைபெறுகிறது. இந்த கூட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு உதவி செய்யும் நோக்கத்தோடு தான். யார் நீங்கள் அக்காலத்துல ஜனங்கள் இயேசு இடத்துல வந்ததை போல நீங்கள் யார் வருவீர்களோ, எந்த போராட்டத்தோட, எந்த பாதிப்போட, எந்த சுமையோடு நீங்க வருவீர்களோ கர்த்தர் தாமே உங்களுக்கு உதவ வல்லவரா இருக்கிறார். நண்பர்களே, இந்த நேரம் இது குறித்த ஒரு சிறு அட்டவணை கவனிங்கள், நாம் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது உங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் தீர்வுகள், ஒவ்வொரு நாள் பிரச்சனைகளுக்காக, ஏனெனில் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு ஜபம் உண்டு. திங்கட்கிழமை உங்கள் பொருளாதாரத்திற்கான ஜபம், செவ்வாய்க்கிழமை பரிசுத்த குணமாக்குதலின் கூட்டம், புதன்கிழமை ஆவிக்குரிய வளர்ச்சி மற்றும் வேதாகம பாடம், வியாழக்கிழமை குடும்பத்திற்கான ஜபம் மற்றும் அன்பின் வாழ்க்கைக்காக, வெள்ளிக்கிழமை விடுதலைக்கான ஜபம், சாபங்களை உடைக்க மற்றும் எதிர்மறையான சக்திகளை வேரோடு அழிக்க, சனிக்கிழமை தீர்க்க முடியாத வழக்குகளை சரிபடுத்துவதற்கான ஜபம், ஞாயிற்றுக்கிழமை தேவனோடு உடனான தொடர்பு மற்றும் குடும்பத்திற்கான ஜபம். மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்திலே நான் பேசிக் கொண்டிருந்ததை போல கர்த்தர்
தம்மிடத்துல வருகிற யாரையும் புறம்பே தள்ளுவது இல்லை. அவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கிலே பாருதல் தருவேன். பலவிதமான சூழ்நிலையிலோட மக்கள் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வந்தார்கள். இந்த மரியாதைக்குரிய நபருடைய சாட்சி நீங்க கேட்க போறீங்க. 10 வருட காலம் அவருடைய வாழ்க்கையில வந்து விரக்தி, நல்ல வருமானம் கிடையாது. ஒரு ஆண்மகனாய் தன்னை பத்திய ஒரு பலவீனமான மனதோடு அவர் இருந்தார். அதாவது ஏன்னா சூழ்நிலை அந்த மாதிரி, அவருக்குள்ள ஒரு எதிர்ப்பு, ஒரு கோபம், என் வாழ்க்கை ஏன் இதே மாதிரி இருக்கு, ஏன் என் வாழ்க்கையில் எந்த மாற்றம் இல்லை, முன்னேற்றம் இல்லை. ஒருவேளை நீங்க யார் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்களோ, நீங்களும் கூட இந்த நேரம் இப்படி யோசிச்சுட்டு இருக்கலாம், என் வாழ்க்கை என்ன ஒரே மாதிரி இருக்கு, எதுவும் மாற்றமே இல்லை என் வாழ்க்கையில. நானும் ஜபத்துக்கு போறேன், ஜபம் பண்றேன், ஆண்டவரை நம்புறேன், என்ன நடக்குது என் வாழ்க்கையில? இதுதான் பவுலுடைய கேள்வி. அவரும் கூட ஆலயத்துக்கு வந்தார், அதாவது ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தார், ஜபங்களை செய்துட்டு இருந்தார், சூழ்நிலையில மாற்றம் இல்லை. தேவனுடைய வார்த்தை அருமையானது நண்பர்களே. அதாவது வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் வார்த்தையை மாற்றிக்கொள்வான். இப்போ இன்னைக்கு ஒன்று சொல்றாங்கன்னா நாளைக்கு வேற ஒன்று சொல்லலாம், ஆனால் தேவன் அப்படி கிடையாது. நான் கர்த்தர், நான் மாறாதவர். கர்த்தர் ஒருபோது அவர் வார்த்தையை மாற்றிக்கொள்வது இல்லை, ஒருபொழுதும் இல்லை. பவுல் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில வந்தார். இங்க வார்த்தை அவருக்காய் கொடுக்கப்பட்டது, கண்டிப்பாய் திருத்தம் இன்னொரு வார்த்தை கிடையாது, வார்த்தை கொடுக்கப்பட்டது, தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டது, வழி காண்பிக்கப்பட்டது, ஆலோசனை கொடுக்கப்பட்டது, வழி நடத்துதல் கொடுக்கப்பட்டது தேவனுடைய வார்த்தையிலிருந்து. நிச்சயமாய் விஷயம் என்ன, பவுல் அதை புரிஞ்சுக்கிட்டார், பவுல் அதை நம்பினார், செயல்படுத்தினார். இன்னைக்கு 10 வருஷமா அவர் என்ன கனவோடு இருந்தாரோ, எதை எது தனக்கு வேணும்னு நினைச்சாரோ, இப்போ நீங்க கேட்க போறீங்க அவருடைய சாட்சி. அவர் சாதிச்சுட்டு இருக்கார் வாழ்க்கையில், முன்னோக்கி போறார் வாழ்க்கையில். கர்த்தர் அவர் வாழ்க்கையிலே தம் வார்த்தை நிறைவேற்றியிருக்கார். இந்த அற்புதமான சாட்சி கேளுங்க நண்பர்களே. நாம் தொடர்ந்து இணைந்திருப்போம் இந்த நிகழ்ச்சியில, தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியிலே ஒரு சிறப்பு ஜபம் செய்ய போகிறேன். கூடுமானால் நீங்க ஒரு டம்ளர் தண்ணி ஆயத்தப்படுத்தும்படி கேட்டுக் கொள்கிறேன். நிகழ்ச்சியினுடைய இறுதியில் அதை ஆசீர்வதிக்க போகிறோம். கர்த்தர் தாமே உங்களுக்கு ஒரு புது தெம்பை, தெளிவை கொடுப்பார். நாம் இந்த புது மாதத்தை நாளைய தினம் தொடங்க போகிறோம். புதிய மாதம், 8ஆம் மாதம், இந்த வருஷத்தினுடைய 8ஆம் மாதம் முதல் தேதி நாளை துவங்க போகிறோம். எனவே ஒரு சிறப்பு ஜெபம் நான் உங்களுக்காக செய்ய போகிறேன். கர்த்தர் இந்த மாதத்தை ஆசீர்வதிக்கும்படியாய். எனவே சாட்சியை கூர்ந்து கவனிங்க. என் பேர் பவுல், எனக்கு ஏஜ் 46. என்னோட வாழ்க்கையில வந்து ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன். என்னை சுத்தி இருந்து எல்லாருமே பணத்துக்காக வசதியா இருந்தாங்க. ஆனா நான் வந்து வேலை செஞ்சு கொண்டே இருந்தேன். எப்பவுமே அவங்க மேனேஜர் கீழே தான் நான் வேலை செஞ்சேன். என்னோட சம்பளம் வந்து ரொம்ப குறைவா இருந்தது. எல்லாருமே கார் வச்சிருக்காங்க, பைக் வச்சிருக்காங்க, என்னால் பைக்கே கிடையாது. என்னடா யோசனை பண்ணியிருந்தேன். அப்போ வந்து எனக்கு ஒரே கஷ்டமா இருந்தது, மன அழுத்தம் இருந்தது, மன கஷ்டம் இருந்தது. என்ன பண்றது என்னால் முடியல. அப்போ நான் உட்காந்து யோசனை பண்ணா, எத்தனை ஆலயங்களுக்கு போனேன், எங்கெல்லாம் வந்த, என்னால் முடியல. இதோட விட்டுதேன், நான் அமைதியா உட்காந்தேன். எனக்கு ஏறக்குறைய ஒரு 92 நான் வேலை செஞ்சுன்னு இருக்கேன். ஏறக்குறைய ஒரு 15 வருஷமாக நான் கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன். இதை நான் வந்து பணம் சம்பாதிப்பேன், அப்புறமா பணம் ஒரு 20ஆம் தேதியானால் எனக்கு பாக்கெட்டில் பணம் இருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். என் நண்பன் மூலிமா கண்டடைந்தேன். நான் ஆலயத்துக்கு வந்தேன். எனக்கு கொஞ்சம் உள்ளே வரும்போது வித்தியாசம் இருந்தது. அதுக்கு மறு இன்னொரு வெள்ளிக்க வரும்போது எனக்கு இன்னும் வித்தியாசம் தெரிஞ்சது. அப்போ இவங்கக்கிட்ட ஏதோ வித்தியாசம் இருக்குது, நம்ம கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் கற்றுக்குனேன். என் வாழ்க்கையில் என் பொருளாதாரம் அழிக்கப்பட்டதாக இருந்தது. இப்போ நான் நல்லா இருக்கிறேன். என் பொருளாதாரம் எப்படி போகணுன்னு எனக்கு கற்றுத்தந்தாங்க. அதே போல் என் வாழ்க்கை இப்போ இருந்தது. அப்படியே என் வாழ்க்கை மாறணும்னு இப்போ இங்கே இந்த கற்றுக்குந்த ஒரே விஷயம், உண்மைத்தன்மை இங்கே இருக்குது. நான் கற்றுக்கினேன், எத்தனை ஆலயங்களுக்கு போகிறேன், உண்மைத்தன்மை இங்கே இருக்குது. அப்போ இவ கொடுக்குறது எல்லாமே உண்மைத்தன்மான விஷயம். தேவனுக்கு நீ இப்படி இருங்க, இப்படி வித்தியாசமாக செய்யுங்க, இப்படி உண்மைத்தன்மை இருங்க, உங்களோட வாழ்க்கையில் வித்தியாசம் ஏற்படுனாங்க. அவங்க உண்மைத்தன்மை என்ன கற்றுக்கிட்டாங்க, தேவனுக்கு நீ எப்படி இருக்க வேண்டும், தேவன இடத்துல தசம்பாக பற்றி அவங்க சொன்னாங்க. அப்போ தேவனுக்கு நான் தசம்பாக கொடுக்கும்போது நான் வித்தியாசம் உணர்ந்தேன். ஃபஸ்ட்டு அவங்க தியாகத்தை கொடுத்தாங்க. என்னென்ன தசம்பாக்கு வந்து 3 மாதம் உங்களுக்கு சவால் வச்சாங்க. எனக்கு உங்களுக்கு சவால், தேவன் கொடுத்த அந்த சவால் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னா. அப்போ 3 மாதம் நான் என்ன பண்ணேன், என்னோட சம்பளத்துலேருந்து 10% சரியாக முதல் 10% எனக்கு சொன்னாங்க. முதல் 10% அது என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு. அப்போது வேதத்தின்படி நான் மல்கியா விஷயத்த சொன்னாங்க. மல்கியா படிக்கும்போது அந்த
புரிஞ்சு கொண்டேன். அப்போ இவங்க சொன்னது உண்மைதான், அந்த வேதத்தில் இருக்க ஒரு ஒரு விஷயம் உண்மைன்னு சொல்லிட்டு அதே போல் என் வாழ்க்கை படி நான் 10% சரியாக நான் செஞ்சேன். அந்த 10% 3 மாதத்தில் எனக்கு வித்தியாசம் தெரிஞ்சுது. நான் தேவனுக்கு கரெக்டாக அந்த தசம்பாங்க கொடுக்கும்போது எனக்குள்ளே முதலாவது நான் ஒரு சந்தோஷம் உணர்ந்தேன். என்னடா அது அப்படின்னா, எனக்குள்ளே ஏதோ ஒரு பணம் இருக்கிற மாதிரியே, எனக்குள்ளே ஒரு தெம்பு இருக்கிற மாதிரியே இன்னும் ஒன்று. அப்போது எனக்குள்ளே வந்து ஒரு பலம் இருக்குது, அந்த பலத்தை நான் வந்து செயல்படுத்தணும். அப்போது வந்து ஆக்ஷன், அதாவது முடிவு எடுக்கிறது தைரியம் வந்தது. ஒரு பொருள் எடுக்கணுன்னா தயங்குவேன், ஆனால் தேவனுக்கு நான் உண்மையாக இருக்கும்போது தேவன் வந்து என் கூட இருந்த மாதிரி உணர்ந்தேன். அந்த வேலை நான் செஞ்சேன் கரெக்டாக. அப்போ வந்து பைக் வாங்கிறதுக்கு தயங்கினேன். பைக்கு வாங்கிறதுக்கு எப்படி தயங்கினா, 60,000 ரூபாய்க்கு என்னால் பைக் வாங்க முடியும், என்னோடய சம்பளம் குறைவாக இருந்தது அப்படின்னு. அப்போது தேவனு எனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தாரு, சில விஷயங்களை நீங்கள் இப்படி பண்ணனா இப்படி இருக்கும். ஆனால் எத்தனை வாட்டி நான் பைக் வாங்கணும்னு ட்ரை பண்ணேன், என்னால் முடியலை. ஆனால் தேவனுக்கு உண்மையாக இருக்கும்போது யோசனை கொடுத்தாரு எனக்கு, இப்படி இந்த மாதிரி நீங்கள் யோசனை பண்ணும்போது எனக்கு நடக்கும் அப்படின்னு நான் உணர்ந்தேன். அதே போல் அந்த ஆலோசனை பண்ணி நான் நடந்தேன். என்னோட பகர பேங்க்கில் சேவிங் பண்ண சொன்னது மெயின் யோசனை வந்தது எனக்கு. பேங்க்கில் சேவ் பண்ண நேரடியாக பைக்கை வாங்கிறது நண்பன் மூலமாக போனேன். முழு காசு கொடுத்துட்டு நான் பைக்கை பர்ச்சேஸ் பண்ணேன். நான் வந்து என் வாழ்க்கையில் இப்படி மாறும்போது நான் பைக்கில் ஒன்று பைக் மட்டும் நான் வாங்கக்கூடாது, நான் கார் வாங்கணும், ஒரு கம்பெனிக்கு ஒரு மேனேஜராக நான் இருக்கணும் நான் பண்ணேன். தேவன் மேலே நான் விசுவாசம் வைத்தேன். அந்த விசுவாசம் பகர எனக்கு வாழ்க்கை அடுத்த ஸ்டெப்பு நவுத்த வேண்டிய யோசனை வந்தது. திங்கக்கிழமை மீட்டிங்கில் நான் கலந்துக்கும்போது அவங்க வியாபார திணியான ஆலோசனை எனக்கு கொடுத்தாங்க. அந்த ஆலோசனை படி நான் செஞ்சேன். செய்யும்போது எனக்கு என்ன வித்தியாசம் தெரிஞ்சதுன்னா, நான் எப்போ அந்த கம்பெனிக்கு மேனேஜர் ஆக வேண்டும் நினச்சினோ அதே மாதிரி நான் மேனேஜர் ஆகிட்டேன். அந்த கம்பெனி கார் கொடுத்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா, என் வாழ்க்கையில் செய்ய வேண்டியது என்னென்னா, தேவனை முதலாக நம்ம நம்பணும். அதே மாதிரி தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்ன சொல்கிறார்களோ நம்ம அதை சரியாக நம்ம செய்யணும். நம்ம ஊழியக்காரர் சொல்கிற பேச்சு கேட்காம நம்ம சில விஷயங்கள் மாற்றி செய்யும்போது நம்மளோட வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த தவறை நானும் பண்ணியிருக்கேன், எனக்கு கஷ்டம் வந்தது. அப்போது இந்த ஆலயத்தில் இருக்கிற பகாரம் சொன்னபடி நம்ம செய்யும்போது நம்மளுக்கு எல்லாம் உண்மையான நடக்கும் என்று நான் நம்பினேன். அதே போல் பாஸ்டருங்க சொன்னாங்க, அதே போல் நான் செஞ்சேன். என் பொருளாதார வாழ்க்கைக்கு ஆலோசனை கொடுத்தாங்க, அதே மாதிரி நான் செஞ்சேன். என் வாழ்க்கை வித்தியாசம் ஏற்பட்டது. இதை தான் தேவனை முதலாவது நம்ம நம்பணும். பிறகு அவங்க ஆலோசனை படி, ஏன்னா தேவன் இவங்களுக்குள்ளே இருக்கான் நான் நம்பினேன். எத்தனை ஆலயத்தில் போயிருக்கேன், ஆனால் இந்த ஆலயத்தில் தேவன் இவங்களுக்குள்ளே இருக்காங்க நான் வித்தியாசம் உணர்ந்தேன். அதே போல் என் வாழ்க்கையில் வித்தியாசம் வந்தது. என் பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்தேன். என்னடா படிக்க தெரியாத ஒருத்தன் வந்து இப்போ வந்து ஒரு காரில் போகிறான்னா ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து தேவன் தான். ஏன்னா 30 வருஷமாக நான் வந்து வேலை இருந்திருக்கேன், வளர்ந்துருக்கேன், ஆனால் இதுவரையில் எனக்கு வாழ்க்கையில் இது நடக்கலை. ஆனால் இந்த எப்போ தேவன் பற்றி உண்மையாக நம்ம தெரிஞ்சுக்கும் போதோ அப்போ நம்மளோட வாழ்க்கையில் வித்தியாசங்கள் ஏற்படும், நம்மளை வெற்றி அடையும். நமக்கு பின்னாடி தேவன் இருக்கார்ல, நம்மளுக்கு முன்னாடியே தேவன் இருக்க நான் உணர்ந்தேன். இப்போது என் கூட தேவன் இருக்கார். ஆனால் எனக்குள்ளே தேவனை வரத்துக்கு நான் முயற்சி எடுத்திருக்கேன். எனக்குள்ளே வந்துட்டேன்னா எனக்கு எல்லாமே உலகம் வந்து சின்னது. இதுதான் என்னோடய வாழ்க்கையில் சந்தோஷம். உலகம் வந்து நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே உலகம் ரொம்ப பெருசாக இருந்தது. எப்போ ஆலயத்து தேவனை பற்றி நான் புரிஞ்சுக்கணும் அப்போ ஆலயம் எனக்கு ரொம்ப சின்னதாயிடுச்சு, ஆலயம் பெருசாகிடுச்சு, உலகம் வந்து ரொம்ப சின்னதாயிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என் வாழ்க்கையில் தேவன் என் கூட இருந்துனே இருக்காரு. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், ஆஃபீஸில் பிரச்சனை வரும், எனக்கு விரோதமாக நடக்கும், ஆனால் இதுவரையில் யாருமே என்னை அசைச்சது இல்லை. ஏன்னா என் கூட தேவன் இருக்காரு. காலையில் ஏந்துதான் நான் ஆலய ஏந்துதான் உடனே நான் ஜபம் பண்ணுவேன். ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி பைபிள் எடுத்து படிச்சுட்டு அதை முட்டி போட்டு ஜபம் பண்ணிவிட்டு கிளம்பி போவேன். அதே மாதிரி பாஸ்டருங்க சொன்னாங்க, அவங்க சொன்னதை நம்ம ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு. அதே நான் இதில் யூனிவர்சல் யூடியூப் எல்லாமே நான் பார்ப்பேன். ஒரு பிஷப் கொடுக்குற மெசேஜை நான் பார்த்துருக்கேன். அவர் தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்கும், அதை நான் கேட்பேன். அவங்க வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ, நான் நம்மளால் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். அப்போ நம்ம இதையும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போது அந்த வசனங்களை கேட்க எனக்குள்ளே ஒரு ஆவி வந்திருக்கு. உண்மையான தேவன் இங்கே இருக்காரு நான் நம்புகிறேன். எப்படி என் வாழ்க்கை மாறினதோ உங்களோட வாழ்க்கையும் மாறும். எப்போ தேவனை நீங்கள் நம்புறீங்களோ அப்போ தான், எப்போ இந்த ஆலயத்துக்கு வந்து நீங்கள் போதகளை சொல்ல பேச்சு நீங்கள் கேட்கும் போது உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசம் இருக்கோ, என் வாழ்க்கையில் எப்படி வெற்றி அடைஞ்சோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையும். இது நான் நம்பினேன், நீங்களும் நம்புங்க. தேவன் உங்களோடு இருப்பார். நல்லது நண்பர்களே, நான் மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இந்த சமயம் இன்னொரு சக்தி வாய்ந்த சாட்சி நாம் கேட்பதற்கு முன்பாக, புதன்கிழமை யூனிவர்சல் ஆலயத்தில் நடைபெறுவது என்ன? புதன்கிழமை நம்முடைய ஆலயத்தில் வேதாகம பாடம், தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் வாசிக்கிறோம். வார்த்தை கற்றுக் கொடுக்கப்படுகிறது. நான் சற்று முன்பு சொன்னேன்ல, இந்த வார்த்தை தான் பவுலுடைய வாழ்க்கையை மாற்றியது, அநேக மக்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கை கூட கண்டிப்பாய் இந்த வார்த்தை மாற்ற முடியும். நீங்கள்
ஏற்றுக்கொள்ளும் பட்சத்திலே புதன்கிழமை மன்னாவின் இரவு. பரிசுத்தாவி ஒவ்வொரு புதன்கிழமை வழிகாட்டுதலை கொடுக்கிறார். மக்கள் செல்ல வேண்டிய பாதை என்ன? நம் மக்கள் பல பேர் பல குழப்பத்தில் இருக்கிறாங்க. அதாவது உட்புறம், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வந்து வெளியில இருக்கிற சவால்களை விட உட்புற சவால்கள் தான் பெரியது. ஒருத்தர் தனக்கு உள்ள திருப்தியான ஒருத்தராக இருந்தா, தனக்குள்ள வெற்றியினுடைய ஆவி உள்ள ஒருவராக இருந்தா, அதாவது அவருக்குள்ள ஒரு ஒரு தைரியம், வாழ்க்கையை சமாளிக்கிற ஒரு தைரியம், பிரச்சனைகளை எதிர்கொள்கிற ஒரு தைரியம் இருக்கும்பொழுது வெளியில எது வந்தாலும் சரி அந்த நபர் கவலைப்படுவதில்லை. தன்னுடைய ஆவியில தெளிவாக இருக்கிற ஒருத்தர், தன் ஆவியில வந்து பலமா இருக்கிற ஒருத்தர் வெளியில சூழ்நிலைகளை பார்த்து கவன சிலைவோ இல்லது பலவீனம் அடைவதோ இல்லை. ஒருத்தர் உட்புறத்தில் அவர் ஆவியில பலமா இருக்கும்போது வெளியில பல விஷயம் நீங்க தேடி போறீங்க உங்களை திருப்திப்படுத்திக் கொள்ளும்படி. ஆனா கேள்வி என்ன, உங்களால திருப்தி அடைய முடிகிறதா? வெளியில என்னெல்லாம் நீங்க எதிர்பார்த்து போறீங்களோ உங்களுக்கு அது உட்புறத்துல திருப்தி கொண்டு வருகிறதா? ஒரு வேலை இல்லை என்று சொன்னால் அப்போது பிரச்சனை எங்கன்னா வெளிப்புறத்துல இல்ல, உங்க ஆத்மாவுக்குள்ள உட்புறத்தில் தான் பிரச்சனை. அதற்கான ஒரே வழி தேவனுடைய வார்த்தை மாத்திரமே, ஜீவ தண்ணீர். உட்புற தாகத்தை கர்த்தர் மட்டும்தான் தணிக்க முடியும். வெளிப்புற தாகம் நீங்க ஒருவேளை மற்ற விஷயங்கள் மூலமா அதை அடைய முயற்சிக்கலாம், ஆனால் உட்புற தாகம், உட்புற திருப்தி கர்த்தரை அன்றி ஒருவராலும் தர முடியாது. அவர் சொன்னார், நானே ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீர் நானே. எனவே இந்த தண்ணீரை நீங்கள் பருக விரும்பினால், இந்த உட்புற பலனை பெற்றுக்கொள்ள விரும்பினால், நாளை மறுநாள் புதன்கிழமை நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். நான் சொன்ன நேரங்கள் விசேஷமாய் மாலை 7 மணி நீங்கள் எங்களோடு ஒன்றிணையலாம் நண்பர்கள். இந்த சமயம் நான் உங்களை வரவேற்க விரும்புகிறேன். இதை குறித்த ஒரு சிறு வீடியோ பாருங்கள். புதன்கிழமை ஆலயத்தில் நடைபெறப் போவது என்ன பொற்பாடு, நாம் தொடர்ந்து இணைந்திருப்போம். இது உங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி. சில நொடிகளிலேயே வெறும் இந்த உணவுகளை பார்த்தவுடனே உங்களது மிகவும் உணர்வுபூர்வமான விழிப்பான பகுதியானது மீண்டும் ஒரு தடவையாக தூண்டப்படுகிறது. உங்களது விருப்பம் எல்லாம் அப்படிதான். மனுஷன் உலகத்திலே காலடி பதித்த முதல் நாள் துவங்கி எண்ணிக்கையில் அடங்காத நம் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அந்த இச்சையின் ஆசை மட்டுமே இருந்தது. நம்முடைய ஆசைகள் எப்போதுமே நம் நன்மைக்காக செயல்படுவது இல்லை. அநேக நேரங்களில் நம் ஆசைகள் நம்முடைய விருப்பத்துக்கு உணவூட்டுவதே தவிர நம்முடைய உடலுக்கு அது ஆரோக்கியமானதாக இருப்பது இல்லை. ஆரோக்கியமான உணவுகள் நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கின்றன. அதனால் நம் சரீரம் முழுவதும் நன்றாக இயங்க முடியும். ஆனால் இந்த நாட்களிலே மக்கள் ஆரோக்கியமற்ற உணவுகளை எப்போதும் விட மிக அதிகமாக சாப்பிடுகிறார்கள். பார்க்கக்கூடிய உடலை அவர்கள் இப்படி நடத்துவார்கள், ஆனால் பார்க்க முடியாத ஆத்மாவை எப்படி நடத்துவார்கள்? ஆம், நம் ஆத்மாவும் கூட உணவூட்டப்பட வேண்டும். உலகமானது மோசமான தரமுடைய உணவை கொடுக்கிறது, எந்த ஒரு ஊட்டச்சத்தையும் கொடுக்காத உணவு. சுவை இனிப்பா இருந்தாலும் கூட பார்ட்டிகள், பொழுதுபோக்குகள், சமூக வலைத்தளங்கள், வெறுமையான உறவு முறைகள், உணர்ச்சிகள் மேலும் உணர்ச்சிகள், பொய்யான ஆகாரத்தால் நம் ஆத்மாவை உணவூட்டிக் கொள்ளும் வரை எந்த ஒரு ஊட்டச்சத்து இல்லாமையினால் நம்மை நிரப்பிக் கொள்ள முடியும் என்ற ஒரு மாயைக்கு நாம் வந்து விடுவோம். மிகவும் பாதிப்படைந்த ஒரு ஆத்மாவானது தொடர்ந்து பட்டினியில் கிடக்கிறது. அதற்கு பலத்தை கொடுக்க, ஜீவனை கொடுக்க எதற்காயும் பரிதவிப்பாய் காத்திருக்கிறது. அதன் விளைவு நான் தினமும் பார்ப்பது மன அழுத்தம், பதற்றம், வெறுமைத்தன்மை, சமாதானமே இல்லை. அப்படியான உண்மையில் எது நம் ஆத்மாவிற்கான ஊட்டச்சத்தாக முடியும்? எந்த உணவானது அதற்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களையும் தர முடியும்? மனாந்தரத்திலே அவருடைய ஜனங்களை விடுதலை ஆக்கின பிற்பாடு தேவன் மன்னாவினால் அவர்களை பலப்படுத்தினார். வானத்தின் அப்பம், எல்லா ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த முழுமையான ஒரு உணவு. 40 வருட காலம் இஸ்ரவேலர் பலமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அவர்களை உந்தியது மன்னாவானது. உன்னதமானவருடைய வார்த்தையின் அடையாளமாக இருக்கிறது.
தேவனின் மெய்யான ஆகாரம், தேவனுடைய வார்த்தை மாத்திரமே உண்மையில் நம் ஆத்மாவுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களை உள்ளடக்கியது. எந்த உணவும் நம் ஆத்மாவை பட்டினியில் கிடத்தும். இந்த மன்னாவானது ஒவ்வொரு நாளும் உட்கொள்ளப்பட வேண்டும். வல்லமையானதாய் செயல்படக்கூடியதாய் இருக்க நம் ஆத்மாவால் முற்றிலுமாய் கவனிக்கப்பட வேண்டும். பலமாயிருக்க தொடர்ந்து வார்த்தையை கேட்பது மாத்திரம் போதுமானதல்ல. நீங்கள் பெறுகிற மன்னாவை வைத்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதுதான் அது உங்களுக்கு என்ன செய்யும் என்பதனுடைய பலனா இருக்கிறது. இப்போது உங்கள் வீட்டு ஒரு மூலையில் இருந்து தூசை சேர்த்து கொண்டிருக்கலாம், அல்லது உங்கள் சிந்தைக்குள் உள்ளத்துக்குள் இருந்து ஆத்மாவை நிரப்பி கொண்டிருக்கலாம். இயேசுவை சோதித்த போது பிசாசு தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தினான். நம்மில் எவரையும் விட அவனுக்கு வார்த்தை அதிகமாய் தெரியும். இந்த அறிவு அவனை மாற்றவில்லை. அவன் இன்னும் பிசாசு தான். அவனுக்கு தெரியும், ஆனால் அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிவதில்லை. நீங்கள் எப்படி, நீங்கள் கேட்ட வார்த்தை வைத்து நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இன்றைக்கு உங்கள் ஆத்மாவிற்கான விருந்தானது உங்களுக்காய் படைக்கப்பட்டது, கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு இன்னும் வாய்ப்பு உண்டு. ஆனால் சீக்கிரத்திலே இந்த உலகத்தின் மீதான பசியானது வரும். ஒருவராலும் திருப்தியாக்கப்படாத பசி. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனத்தை கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அப்பொழுது அவர்கள் வசனத்தை தேடி ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி தீர் திசை மட்டும் அலைந்து திரிந்து அதை கண்டடையாமல் போவார்கள். Amos 8:11-12. நல்லது நண்பர்களே, மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த தருணம் யார் இந்த அற்புதமான வீடியோ பார்த்தீங்களோ தயார்படுத்திக் கொள்ளுங்கள். புதன்கிழமை உங்களுடைய நாள் நண்பர்களே. நாளை செவ்வாய்க்கிழமை யூனிவர்சல் ஆலயத்தில் தீர்க்க முடியாத வியாதிகளுக்காய் ஆவிக்குரிய குணமாக்குதல் அறிக்கை செய்யப்படுகிறது. என்னது ஆவிக்குரிய குணமாக்குதல்? அதாவது தேவனுடைய உதவியோட விசுவாசத்தினால் நம் வியாதிகளை நாம் ஜெயிக்கும்படி அவன் ஆண்டவர் சொன்னார். ஒரு வார்த்தை சொன்னார், நானே உங்களை சொஸ்தமாக்குகிற தேவன், என்னுடைய தழும்புகளால் நீங்கள் சொஸ்தமானீர்கள். நாளை செவ்வாய்க்கிழமை விசேஷமாய் வியாதியஸ்தருக்கான எண்ணெய் பூசி குணமாக்குதல் ஜெபம் அறிக்கை செய்யப்பட போகிறது. விசுவாசம் உள்ளவர்கள், விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், எனக்கு உதவி தேவை என்று சொல்கிறவர்கள், உடனடியாய் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு விலாசத்தை குறித்து கொள்ளலாம். இங்கே சென்னையிலோ அல்லது மும்பை ஹைதராபாத்திலே அல்லது மலேசியா கோலாலம்பூரிலே நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். நாளை ஆரோக்கியத்தின் நாளிலே நீங்கள் பார்க்கும் பொழுது ஆலயத்தில் நடைபெறுவது என்ன, இந்த அற்புதமான சாட்சி அதுக்கு ஒரு முன் உதாரணம். கர்த்தரால் என்ன செய்ய முடியும்? ஒரு வியாதியினுடைய செய்தி, வியாதியினுடைய தாக்கத்தால் மிக பெரும் அளவில் பாதிக்கப்பட்ட மன உளைச்சலுக்குள்ளாக்கப்பட்ட இந்த நபர் ஆலயத்தில் கர்த்தருடைய சக்தியை அனுபவித்தார். இன்னைக்கு சரீரத்தில் அந்த வியாதியின் பாதிப்பும் நீங்கி தன்னுடைய சரீரத்தில் குணமாக்குதலை உணர்றார். இனிமேலும் நீங்கள் பார்க்கலாம், அவர் பாதிப்படைந்தவர் இல்லை. நீங்கள் யார் முடியாமல் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்க, படுக்கையிலேருந்து இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்க, நண்பர்களே நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் படுக்கையில் இருக்க வேண்டாம், மாத்திரை மருந்துகளோடு போராடி கொண்டிருக்க வேண்டாம். குணமாக்குதல் உங்களுக்கு தேவையா? நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? நாளை நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். இந்த அற்புதமான சாட்சி கேளுங்கள், நாம் ஒன்றிணைந்திருக்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வி. ராஜேஷ்குமார். என்னுடைய வயது 37. நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி எனக்கு கிட்னியில் ஒரு ஸ்டோன் ஒன்று இருந்தது, ஒரே ஒரு ஸ்டோனு. பேக் பெயின், கால் முழுவதும் வலி, என்னால் சரியாக நடக்க முடியாது, சரியாக ஒர்க் பண்ண முடியாது. இதனால் இரவில் எனக்கு தூக்கம் கூட வராது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். 8 மாதமாக நான் இந்த வழியில் துடிச்சுன்னேன். இரவில் எனக்கு தூக்கம் வராது, கால் பயங்கரமாக வலிக்கும், என்னால் குனிஞ்சு நிமிந்து வேலை செய்ய முடியாது. நான் ஒரு இடத்துக்கு போனனாலும் ஸ்டெப்ஸில் ஏற முடியாது, டக்கு டக்குன்னு. ரொம்ப சோம்பேறித்தனமாக ஆகிட்டேன். இதனால் ரொம்ப மன உளைச்சலுக்கும் ஆளானேன். எனக்கு வயசான மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று வந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். டாக்டர்கிட்டேயும் போனேன், நிறைய செக் பண்ணேன். அவங்க மாத்திரை மருந்து இதெல்லாம் கொடுத்துனே தான் இருந்தாங்க. அதுக்கு ஒரு தீர்வே கடைசி ஃபுல்லாக வரவே இல்லை. என்னுடைய நண்பர் மூலமா யூனிவர்சல் ஆலயத்தை நான் தெரிஞ்சுக்கினேன். அங்கே வந்து அவருடைய மெசேஜை நான் கேட்டு கீழ்ப்படைய ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக விசுவாசமாக
நான் செயல்பட்டேன், ஹாஸ்பிட்டலுக்கும் நான் போனேன். ஆனால் வலியானது குறையுது, திருப்பி வலி அதிகமாவது குறையுது. தொடர் சங்கிலி ஜபத்தில் நான் கலந்துக்கினேன். உப்பின் பள்ளத்தாக்கத்தில் நான் உப்பின் பள்ளத்தாக்க கடந்து செல்லும்போது என்னுடைய விசுவாசமானது வெற்றிக்குரிய விசுவாசமாக மாறணும்னு சொல்லிட்டு நான் ஜீசஸ் கிட்ட முழு உள்ளத்தோடு நான் ஜபித்தேன். என்னோடய ஜபமானது இன்றைக்கி பரிபூர்ணமான சொஸ்தமடைஞ்சு அந்த வலி அந்த வியாதி எதுவுமே இல்லை. என்னால் ஸ்பீடாக நடக்க முடியுது. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் குனிஞ்சு நின்று வேலை செய்ய முடியுது. எனக்கு நிம்மதியான ஒரு உறக்கம் கிடைக்குது. இது எல்லாமே ஜீசஸ் தான், வேறு ஒரு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் மருத்துவர் கொடுத்த ஆலோசனையும் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், அதையும் உணர்த்தினார் ஆண்டவர் எனக்கு. என்னை போல் நிறைய பேர் உடம்பாலையும் மனசாலையும் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இந்த கிட்னியில் இருக்கிற ஸ்டோன் மாதிரி, பேக் பெயின், நடக்க முடியாத இந்த மாதிரி சின்ன வயசுலேயே இந்த ப்ராப்ளம் வரும்போது நம்ம மைண்ட் டிப்ரெஷன் கூட ஆளாகலாம். நம்மளுக்குள்ள உணர்வுன்றது மாற்றத்தை உண்டாக்கும். நம்ம செய்ய முடிகிற காரியம் கூட சோர்வுத்தனமாக ஆகிடும் இந்த மைண்ட் டிப்ரெஷனால். என்னடா இந்த வயசுலேயே இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அதை காட்டிலும் எனக்கு ஆண்டவர் பண்ண அற்புதம் அற்புதமானது நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். இது எடுத்துக்காட்டு தான், என்னோடய சாட்சி. எனக்கு பண்ண அதிசயத்தை நாளைக்கு உங்களுக்கும் பண்ணுவாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். தேவனுக்கு நன்றி. நல்லது நண்பர்களே, சற்று நேரத்திலேயே நாம் ஜபத்தில் ஒன்றிணைய போகிறோம். எல்லாமே சொல்லப்பட்டு விட்டது, எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாய் யூனிவர்சல் ஆலயத்திலே வெறும் ஆவிக்குரிய விஷயங்கள் மட்டும்தான் செய்யப்படுகிறதா? இல்லை, சமூக சேவைகளும் செய்யப்படுகிறது. எங்களுடைய நிலைமைக்கு ஏற்ற பிரகாரம் மக்கள் முன் வருகிறார்கள். அவங்களுக்கு நிலைமை இருக்கு, யார் நிலைமை இல்லை, யார் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கான உதவிகளை செய்யும்படி எங்களுக்கு யார் உதவுகிறார்களோ அது ஒன்று சேர்க்கப்பட்டு ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதம் நம்ம சில குறிப்பிட்ட இடங்களுக்கு செல்கிறோம். அநாத ஆசிரமம், முதியோர் இல்லம், அப்படி ஒரு முதியோர் இல்லத்துக்கு நாங்கள் சென்றிருந்தோம். அங்கிருக்கிற கைவிடப்பட்ட தனிமையான முதியோர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுத்து, தேவனுடைய பலத்தை கொடுத்து, அதே சமயம் அவங்க சரீரத்துக்கான உதவியும் செய்யப்பட்டது. அவங்க இருக்கிற இடத்துல அவங்களுக்கு என்ன தேவைகள், கர்த்தருடைய கிருபையினால செய்யப்பட்டது. எனவே நீங்கள் உங்கள் சமூக சேவையில் ஆர்வம் உள்ள ஒருவராக இருந்தால் நீங்கள் உதவி செய்யலாம். நீங்க விரும்பினால் கண்டிப்பாய் எங்களோடு இணைய விரும்பினால் நீங்க இணையலாம். இந்த மக்களுக்கு நாம் உதவ முடியா. நண்பர்களே, இதை கொடுத்த ஒரு சிறு வீடியோ தொகுப்பை நீங்கள் கவனியுங்கள். இதை பார்த்த கற்பாடு ஒரு அருமையான பாடல் ஒலிக்கும், அருமையான பாடல் கேளுங்கள். அந்த நேரம் தண்ணீரை ஆயத்தப்படுத்துங்கள். நீங்கள் குடும்பத்தாரும் ஒன்றிணைந்திருங்கள். நாம் கடைசியிலே விசுவாசத்தின் ஜபத்திலே ஒன்றிணையலாம். உறுதி மனம் கொண்டு தேவன் வழி நின்று இருளை மேற்கொள்ள துணிந்தேன் நான். இனியும் என் வாழ்க்கை பழைய நிலை போல தோல்வி அடைவதை எதிர்ப்பேன் நான். உறுதி மனம் கொண்டு தேவன் வழி நின்று இருளை மேற்கொள்ள துணிந்தேன் நான். இனியும் என் வாழ்க்கை பழைய நிலை போல தோல்வி அடைவதை எதிர்ப்பேன் நான். எதிர்த்து போராடுவேன், தொடர்ந்து போராடுவேன், எதிர்த்து போராடுவேன், தொடர்ந்து போராடுவேன். விசுவாசம், உபவாசம், விடாமுயற்சியுடனே இன்று இன்று இப்போதே வேறு வேலை இல்லை. சாத்தான் தலையை மீதித்தே நான் பெறுவேன் விடுதலை. இந்த இல்லத்துக்கு நீங்க என்ன செய்யறது நாங்க மறக்கவே மாட்டோம் சார். மற்றும் தேவானே
மற்றும் தேவானே உம்மை போலவே மற்றும் தேவானே ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். சர்வ வல்லவரே, மக்கள் கையில் பிடித்திருக்கிற கிளாஸ் தண்ணீர் பாட்டில் தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். சற்று முன்பு கேட்ட எல்லா சாட்சிகளுக்கும் காரண கர்த்தர் நீர்தான். நாமத்தின் மேல் வைத்த விசுவாசத்தின் பலன் அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் பார்த்தார்கள். வார்த்தை மீது வைத்த விசுவாசத்தின் பலன். இந்த ஜபத்தை யார் என்னோடு சேர்ந்து ஏற்றுக் கொள்கிறார்களோ இந்த தண்ணீர் அவர்களுக்குள்ள இருக்கிற ஏக்கங்களை தணிக்கட்டும், பலவீனங்களை நீக்கட்டும், ஆவிக்குரிய மருந்தாக மாறட்டும் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும். தண்ணீரை ஆசீர்வதிப்பதோடு அல்லாமல் இந்த ஜபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜபத்துக்கு நீ பதில் கொடுக்கிறீர். நாங்கள் சொல்ல தவறியதையும் கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். தம்முடைய நல்ல சித்தத்தின்படியே நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தேவனே, இயேசுவின் நாமத்தினால் ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை கொஞ்சம் பருகுங்கள். இப்பொழுதே நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் அனைவரை சந்திக்கும் வரை இன்னொரு அற்புதமான சாட்சியோடு தேவனும் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள். எங்களுடைய எண் 9384 3873 8. நன்றி.